சங்கடனாவ பேஸ் பண்ணி சங்கடனையம் இருக்கணும் எப்படி வேணாலும் சங்கடனா இருக்கலாம் அந்த கான்டெக்டுக்கு ஏத்த மாதிரி அந்த ஒரு பர்டிகுலர் காவிய விசேஷத்துல எப்படி இருக்கணும்ங்கறதையும் டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம் ஒரு ரெண்டு மூணு முன்னாடியில இருந்து படிச்சுன்னு வரேன் சோ நமக்கு வந்து ஒரு ட்ரெண்ட் தெரியும் சந்தானித்த காதிஷு தூ விகட நிபந்த ஔச்சித்யாது மத்தியம சமாச

எப்படி வேணாலும் சமாசங்கள் இருக்கலாம் சமாசம் இருக்கலாம் அசமாசம் இருக்கலாம் சமாசம் இருக்கலாம் நம்ம வந்து ரொம்ப பருஷமான ஒரு விறத்தியையோ கிராமியமான விறத்தியையோ நம்ம வந்து அவாய்ட் பண்ணிடணும் அப்படின்னர் பரிக்கூ காமச்சார இவ்வளத்த மாற்ற உபன்யாசேன அத்தியந்தம் ரச நிபந்த ரசபந்த அபினிவேசாத் சகல சகலகதையோ பிராகிருத பிரசித்தையோ குலகாதி நிபந்தன பூயஸ்துவத் தீர்க்க குலக்கம் முதலியவைகள்ல நமக்கு வந்து அண்மயம் ஒரு நாலு ஸ்லோகம் கிழிச்சுதான் ஏற்படுறதுங்கிறதுனால சமாசமா இருந்தாதான் பெட்டர் சோ நமக்கு சீக்கிரம் கர்த்தா கிரியா ரெண்டுத்தினுடைய அண்மயம் வந்து நமக்கு ஒட்டி வந்துடும் அப்படிங்கிறதுனால சமாசமா இருக்கிறது பெட்டர் அப்படின்னு சொன்னார் விருத்தி ஔச்சித்யம் தூ யதாரசம் அனுசர்த்தவியம் விற்தி ஆரபட்டியா இதுவா என்னங்கிறத போடணுங்கிறது ரசத்தை பொறுத்து நம்ம வந்து அஹ் அனுசர்த்தவியம் அதை கையாளணும் சோ என்ன ரசம்ங்கிறத பாத்துக்கணும் சர்க்கபந்தே தூ மகாகாவியத்துல ரச தாத்பரியனு யதா ரசம் ஔச்சித்யம் அந்நதா தூ காமச்சாரா ஒரு கவி வந்து ரசத்தை தாத்பரியமா வச்சுட்டு அவர் வந்து மகா காவியம் எழுதினார்னா அந்த இடத்துல வந்து ரசத்துக்கு ஏத்தா மாதிரி அவர் வந்து சங்கடனாவை கொடுக்கணும் மத்த இடத்துல எங்க அவருக்கு வந்து ரச தாற்பயம் இல்லையோ அந்த இடத்துல காமச்சாரகா இஷ்டப்படி பண்ணலாம் அப்படின்னு இருக்கு துவயோகோ அப்பி மார்க்கயோகோ சர்க்கபந்த விதாயினாம் நாம் தர்ஷனாது எக்ஸாம்பிள் கொடுக்கிறார் துவயோகோ அப்படி மார்க்கயோகோ முதல் மார்க்கம் வந்து ரச தாத்பரிய ரசத்தை ரசத்துல குறிக்கோள் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கவி வந்து எப்படி எழுதுறார் அப்படின்னா ரகுவம்சம் முதலிய காவியங்கள்ல காளிதாசன் வந்து தோ அவருக்கு வந்து ஒரு என்லிஸ்டிங் ரகுவம்சத்துல இருக்கக்கூடிய பல அரசர்களை பத்தி அவர் சொல்லணும்னு ஆசைப்பட்டா கூட அந்த இடத்துல அங்கங்க வந்து அவருடைய ரசத்தை காமிச்சு விடுறாரு ஒரு அஜவிலாபம் வர்றச்சே அந்த இடத்துல ஒரு கருணா ரசத்தை காமிச்சு விடுறாரு ஒரு இது வர்றச்சே வந்து வந்துடுறது வீரரசம் வர்றது ராமராவண யுத்தம் பாக்குறச்சே வீரரசம் வர்றது அந்த மாதிரி அந்தந்த இடத்துல ரசத்துக்கும் அவர் போக்கஸ் கொடுக்குறாரு தோ அவர் வெறும் என்லிஸ்டிங் பண்றதா இருந்தா கூட கதா மாத்திரம் சொல்றச்சே காதம்பரி கதாசாரகான்னுட்டு இந்த இவர் பட்ட ஜந்தர்னு ஒருத்தர் எழுதினது அத வந்து நமக்கு எக்ஸாம்பிளா இங்க கொடுத்துருக்கான் ஹம் ரசாற்பயம் சாதியகா இந்த ரெண்டு இதுலயும் எதர் கதையினுடைய ஒரு சாராம்சத்தை மாற்றம் கொடுக்கறச்சே ரசத்துல எனக்கு போக்கஸே இல்லைன்னு சொன்னா கூட ரசத்தை போக்கஸோட இருக்கக்கூடிய ஒரு ஒர்க்கு தான் உங்களுக்கு சாதியகா பெட்டர் அபிநார்த்தே தூ சர்வதா ரசநிபந்தே அபினிவேஷா நாடகத்துல நமக்கு சாய்ஸே கிடையாது நாடகம் எடுத்துட்டோம்னா அது அபிநேயார்த்தம் ஒரு ஸ்டேஜ்ல காமிக்க வேண்டிய ஒரு விஷயம் அதுல ரசத்துல போக்கஸ் இருந்தே தீரணும் ஒரு கவிக்கு ரசத்துல போக்கஸ் இல்லாம ஒரு கவி இருக்க முடியாது அந்த இடத்துல ஆக்கியா கதையோஸ்து கத்திய நிபந்த பாகுல்யாது இப்போ இந்த டாபிக் ஆரம்பிக்கிறேன் நாட்ட நமக்கு வந்து ரசபந்தத்துலதான் ரசத்துலதான் போக்கஸ் இருக்கணும் அடுத்தது வந்து க கத்தியத்தை எடுத்துட்டோம்னா கத்தியத்துல ஆக்கியாயிகா கதான்னு ரெண்டு வெரைட்டிஸ் இருக்கு வெரைட்டி ஆக்கியாய்கா கதையோ தூ கத்ய நிபந்த பாஹுல்யாது கத்தியேச்சோபத்த பின்ன பிரஸ்தானத்வாது ஆக்கியாய கதால வந்து கத்தியம் தான் ஜாஸ்தி இருக்கும் போர்ஷன்ஸ் தான் நிறைய இருக்கும் நமக்கு சந்தஸனுடைய ஒரு கட்டுப்பாடு கிடையாது நியமே தானத்துவாது அகிருத அபி மனாக கிரியதே யாருமே கத்தியத்துக்கு ஒரு நியமம் முன்னாடி சொன்னது கிடையாது இருந்தா கூட நான் கொஞ்சம் அங்க வந்து ஒரு கோடிட்டு காமிக்கிறேன்னு சொல்லி ஆரம்பிக்கிற ஆஹ் ஆனந்தவர்தனன் அதுக்கு இந்த காரிகா எட்டாவது காரிக்கை அது ஆக்சுவலி ஏன்னா இந்த டெக்ஸ்டோட நம்பரிங் வந்து உங்களுக்கு டிஃபரெண்டா இருக்கும் வேற மாதிரி இருக்கும் இது வந்து எட்டாவது காரிக்கை இது மொத்த டெக்ஸ்டோட காரிகா நம்பர் எடுத்திருக்கோம் இந்த ஒரு எடிஷன்ல இன்னொரு மத்த எடிஷன்லாம் அந்தந்த செக்ஷனுக்கு உண்டான நம்பர் எடுக்கா சோ ஏதத் யதோக்தம் ஔச்சித்யம் ஏவ தஸ்யாஹா நியாமகம் சர்வத்ர கத்தியபந்தே அபி சந்தோ நியம வர்ஜிதே ஏதது ஏததுங்கிறது இந்த பத்திய காவியத்தை பத்தி சொல்ற இந்த இடத்துல பத்தியகாவிய பிரஸ்தாவே ஏத்தது முன்னாடி எவ்வாறு கூறப்பட்டதோ அதாவது பத்தியத்துக்கு எப்படி நம்ம முன்னாடி என்ன ஒரு வக்திருச்சி பாச்சிய ஔச்சித்யம் பிரபந்த ஔச்சித்யம் இதெல்லாம் சொன்னோமோ இல்லையோ அதேதான் இங்கேயும் அப்ளை ஆக போறது வேறு கிடையாது சோ யதோக்தம் ஔச்சித்யம் ஏவ தசியா நியாமகம் தசியாக இந்த சங்கடனாய நியாமகம் கத்தியத்துல கூட சங்கடனா உன்னுடைய ஒரு நியாமகம் இந்த இடத்துல உங்களுக்கு இருக்கு கத்தியத்திலையும் கத்திய காவ்யே அப்பி தசியாக சங்கடனாய நியாமகம் வர்த்ததே எது போல அப்படின்னா யதோக்தம் முன்னாடி கூறினபடி ஒரு ஔசித்தியம் பத்தியத்துக்கு என்னென்னலாம் நம்ம ஔச்சித்யம் சொன்னோமோ அதே வந்து உங்களுக்கு கத்தியத்திலயும் ஃபாலோ ஆக போறது அது எந்த இடத்துலங்கறதான் கீழே சொல்றார் சர்வத்திர எல்லா கத்தியபந்தே கத்தியமா இருந்த பொழுதிலும் சந்தோ நியம வர்ஜிதே அபி ஒரு நிமிஷம் எல்லா எல்லாந்தே சந்தோ நியம வர்ஜிதே கதயபந்தே அப்படி சந்தோ நியம சந்தஸ் அந்த மீட்டர் மீட்டர்னுடைய ஒரு நியமம் ரூல்ஸ் இல்லாத இருக்கும் கத்தியபந்தே அபி கத்திய காவ் காவியத்திலும் சர்வற்ற கத்தியபந்தே எல்லா விதமான கத்திய காவியத்திலும் யம் ஔச்சித்யமே என்ன நம்ம வந்து ஔச்சித்யம் கூறியிருக்கோமோ இது வரைக்கும் நம்ம என்னென்னலாம் ஔச்சித்யம் சொல்லிருக்கோமோ அதுதான் நியாமகம் அந்த சங்கடனாவினுடைய நியாமகம் சங்கடனாவுக்கு ரூல்ஸ் இங்க வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம சங்கடனா எப்படி இருக்கணும் ஒவ்வொரு கா காவியத்திலயும் தானே டிஸ்கஸ் பண்றோம் பத்தியத்துக்கு என்ன மாதிரி ரூல்ஸ் நம்ம சங்கடனாக்கு கொடுத்துருக்கோமோ ஔச்சித்யத்தோட இருக்கக்கூடிய ரூல்ஸ் அதையே நம்ம எல்லா காவியங்கள்லயும் அப்ளை பண்ணணும் சரியா சரியாத் வக் வாச்சியம் சங்கடனைய நியாமகம் உத்தம் சந்தோ நியம வர்ஜி அப்படி விஷயாபேட்சம் நியமஹேத்து இத வந்து அப்படியே அந்த அந்த ஸ்லோகத்தினுடைய ஒரு விற்பி அண்மைய மாதிரி இருக்கு எந்த ஒரு ஔச்சித்தியமானது வக்திரு வாச்சியகதம் ஔச்சித்தியம் நம்ம சங்கடனாவுக்கு நியாமகம் ரூல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோமோ அதை கட்டுப்படுத்தும் வழியாக ஒரு ஔச்சித்தியத்தை நம்ம எப்படி சொல்லியிருக்கோமோ முன்னாடி ஏததேவ அதையே கத்தியே சந்தோனியம வர்ஜிதே சந்தஸ் இல்லாமல் இருக்கக்கூடிய கத்தியத்திலையும் விஷய அபேக்ஷம் நியமஹேது விஷய அபேக்ஷம்ங்கிறச்சு விஷயங்கிறது பிரபந்தா அதாவது ஆக்கியாயா கதாவா இல்ல வேற விதமான ஒரு ஒரு கதியமா அந்த விஷயத்த அந்த காவியத்தினுடைய பேஸ் பண்ணி நம்ம ஓசித்யத்தையும் சொல்ல போறோம் சங்கடனாவையும் சொல்ல போறோம் ததாஹி தாஹி அராபி கவி கவினா வா வசவர ததா ரசபாவ காமச்சார வக்தரி பூர்வோத்தம் அனுசர்த்தியம் இங்கையும் எப்படி நம்ம எடுத்துக்கணும்னா ததாஹி அத்ராபி இங்கையும் அப்படின்னா கத்தியே அபி கத்திய காவியே அபி எதா எப்பொழுது கவி அல்லது கவி நிபத்தா வக்தா கவியினால் கூறப்படுகின்ற ஒரு வக்தாவானவன் ரச பாவ ரஹிதா ரசமும் இல்ல பாவமும் இல்ல அவனுடைய போக்கஸ் பூரா வெறும் விஷயத்த சொல்றது அவ்வளவுதான் அப்படி இருந்தான்னா காமச்சாரகா அசமாசா இருக்கலாம் தீர்க்க சமாசமா இருக்கலாம் மத்தியம சமாசமா இருக்கலாம் இஷ்டம் ஆனால் ரசபாவ சமன்விதே தூ வக்தரி அல்லது கவ ரசபாவ சமன்விதே கவௌ அல்லது ரசபாவ சமன்விதே வக்தரி எய்தர் கவி வந்து ரசம் பாவம் இவைகளுடன் கூடினவனாக இருக்கலாம் அல்லது அந்த வக்தா போடுறவன் வந்து அப்படியே பேஷனட் ஃபெலோ அப்படி போட்டோம்னா பூர்வோக்தமேவ அனுசர்த்தவியம் முன்னாடி சொன்ன ரூல்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணி ஆனோம் தத்திராபி வா விஷய ஊசித்யம் அங்கேயும் நம்ம வந்து பிராதானியத்துக்கு ஏத்த மாதிரி விஷயத்தினுடைய ஒரு ஔசித்தியத்தை பாத்துக்கணும் ரௌத்ரரசமா இருந்ததுன்னா அப்படியே சமாசத்தை போட்டு நம்ம வந்து கொண்டு வரலாம் இட் டிபெண்ட்ஸ் பார்த்து பண்ணிக்கணும் ஆக்கியாயிக்காயம் தூ பூம்னா சமாசே தீர்கசமாசேவ சங்கடனே ஒரு ஆக்யாய்காங்கிற டைப்புல வந்து பார்த்தோம்னா ஜென்ரலி மத்திய சமாசம் சமாசம் இந்த அசமாசம்ங்கிறது வராது கதாலதான் நிறைய அந்த அசமாசம்ங்கிறது வரும் அதுக்கு என்ன ஹேத்து என்ன காரணம்னா கத்தியசிய விகட்ட நிபந்த ஆசிரியாத்து அதாவது ஆஹ் சூர்ணிகா இடத்துல காடபந்தம் கத்தியத்துக்கு நல்லா அதாவது அங்கங்க கொறைச்சல் குறைச்சலா சமாசத்தோட சொல்றதுங்கிறது இப்பெல்லாம் நிறைய பேர் எழுதுறா அந்த மாதிரி அது அழகா இருக்குங்கிறார் இது நவ்யாகாங்கிறச்சே அவர் சொல்றது நவ்யாக வந்து எயிட்டீன் சென்சுரி செவன்டீன் செஞ்சுரியில சொல்றாரு அவர் நமக்கு இல்ல சோ கத்திய கத்தியத்திற்கு விக்கட்ட நிபந்த ஆசிரிய ரொம்ப டிபிகல்டான ஒரு கட்டுதல் அதுக்கு இருந்தாதான் வார்த்தைகள் கோர்வ அப்படி இருந்தாதான் சாயா வத்வாத்து சாயாங்கிறது சோபா சோபா அழகு அழ அழகுடையதாக இருக்கும் கத்தியம் அப்படின்னு பேரு அப்படின் ஆஹ் விகட்டபந்தம் இருந்தாதான் அது கத்தியம் இப்ப அப்படியே வந்து காதம்பரியில இந்த பக்கத்துல ஆரம்பிச்சார்னா அது ஒரு பேராகிராஃப் வரைக்கும் ஆகும் ஒரு பெரிய வேர்டு அந்த மாதிரி இருந்தாதான் அது வந்து அழகு அப்படின்னு பல பேருனுடைய ஒரு இது நிறைய பேர் அப்புறம் வந்தவாள்லாம் உங்களுக்கு வந்து மாறி இருக்கு உங்களுக்கு ஐடியாஸ் மாறும் மூலயம் அபவுட் வாட் இஸ் குட் அப்படிங்கறதுல தத்ரச்ச தசிய பிரகிருஷ்யமானத்வாது பிரகிருஷ்யமானம்ங்குறச்சு ஏராளம் ஆதிக்கம் தத் அந்த மாதிரி விக்கட்ட நிபந்தனம் அந்த மாதிரி ரொம்ப தீர்க்க சமாசங்களோட கூடின பருஷ பந்தம் டிஃபிகல்ட் கன்ஸ்ட்ரக்ட் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்கிற இடத்துலதான் கத்தியம் வந்து அழகு அப்படின்னு சொல்றா நீங்க இதுல பாத்தீங்கன்னா நிறைய முன்னாடி இருந்த கிரிட்டிக்ஸ் எல்லாம் ஸ்காலர்ஸ் எல்லாம் வெஸ்டர்ன் ஸ்காலர்ஸ் அன்னைக்கு இருந்த வெஸ்டர்ன் ஸ்காலர்ஸ் எல்லாம் என்ன சொல்வானா கத்தியம் வந்து அர்த்தமே புரியாத அப்படியே நீட்ட நீட்ட சமாசங்களா ரொம்ப டிஃபிகல்ட்டா டிடிஎஸ்ஸா இருக்கு அப்படிங்கற மாதிரி ஃபீல் பண்ணுவா ஆனா நம்மளுடைய ஒரு ஒரு இதுவே ஸ்டாம்பே அதுதான் அதுதான் வந்து கದ್ಯத்துக்கு ஒரு அழகு அப்படின்னு இங்க சொல்றார் ஆனந்தவர்தன கದ್ಯத்துக்கு வந்து விகடவங்கம்ங்கிறதுதான் வீமலை வர்ணிக்கும் போது ஒரு நல்ல அஞ்சாறு இத சொல்லி இத சொல்லி இப்ப பட்ட அப்படி சொன்னதனே ரகுவீர கத்தியத்துல பாக்குறச்சு அவர் வந்து ரகு ரகு ரகும்சத்துல இருக்கு கதாயந்த ரொம்ப ஒரு பந்தம் இருந்தா கூட ரசபந்த உக்தம் ஔச்சித்யமே அனுசர்த்தவியம் என கதாயாம் சரசம் வஸ்தூன் இருக்கு கதையில வந்து ரசத்துடன் கூடின ஒரு வஸ்து பிளாட் இருந்ததுனாலே அது இன்னும் அழகு ஜாஸ்தி காதம்பரி மாதிரி ஒரு ஒரு கத்தியத்தை சொல்ற ரசத்துக்கு போக்கஸ் இருந்ததுன்னே இன்னும் அழகா இருக்கும் சோ ரசபந்தோக்தம் ஔசித்தியமேவா அனுசர்த்தவ்யம் ரசத்துக்கு என்னென்னலாம் ஒரு ஔசித்தியம் இருக்குமோ அத தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் கதையில உம் ரசபந்தோக்தம் ஔச்சித்யம் பாதி சர்வத்திர சம்சிருதா ரச்சனா விஷயாபேக்ஷம் தத்து கிஞ்சித் விவேதவத் சோ எல்லா இடத்துலயும் சர்வத்திர பத்தியே கத்தியே ரெண்டு இடத்துலயுமே இப்ப கன்க்ளூஷன் மாதிரி ஒண்ணு சொல்றார் கடைசியில ஆஹ் சர்வத்திர பத் பத்தியமா இருக்கட்டும் கத்தியமா இருக்கட்டும் எல்லா இடத்துலயுமே ரசபந்தோக்தம் ஔச்சித்யம் பாதி ரசத்தினால க இருக்கக்கூடிய ஒரு பிரபந்த ித்தியதுத உங்களுக்கு வந்து பாதி அழகா அப்படி இருக்கக்கூடிய சங்கடனா அந்த ரச்சனா இருக்கே அதுதான் அழகா இருக்கும் ஸோ ரசபந்தோக்தம் ஔச்சித்யம் பாதி சர்வத்திர சம்ஸ்ருதா ரச்சனா அதோட ஒரு சென்டென்ஸ் உங்களுக்கு ஆஹ் இந்த ரச்சனாக்கப்புறம் ஒரு கமா போட்டு அதோட ஒரு சென்டென்ஸ் ஸோ ரசபந்தோக்தம் ஔச்சித்யம் சம்ஸ்ருதா ரச்சனா பாதி சர்வத்திர சர்வத்திர சம்ஸ்ருதா சர்வத்திர எல்லா இடத்துலயுமே ரசபந்தோக்தம் ஔச்சித்யம் ரசத்தினால ரசத்துடன் கூடின ஒரு ஔச்சித்யம் மேலும் சம்ஸ்ருதா ரச்சனா அதை அண்டி அந்த ஔசித்ய சம்ஸ்ருதா ரச்சனாச்ச அப்படி எடுத்துக்கிறோம் அது அர்த்தம் எப்படி பாத்துக்கணும்னா ரச முதல்ல வந்து பிரபந்த ஔச்சித்யம் அதுக்கப்புறம் சம்சிருதா ரச்சனா எல்லா இடத்துலயும் கூடி இருக்கக்கூடிய அந்த ரச்சனாங்கிறது சங்கடனாங்கிறதும் பாதி விளங்குகிறது ரசபந்தோக்தம் ரசத்த ரசத்துல போக்கஸ் பண்ணி சொல்லியிருக்கக்கூடிய ஔச்சித்யம் அதுக்கப்புறம் ரசத்தை ஆசிரிச்சு இருக்கக்கூடிய சங்கடனா இதுதான் பாதி சர்வத்திர பத்தியமா இருக்கட்டும் கத்தியமா இருக்கட்டும் ரெண்டு இடத்துல இதுதான் அழகுடன் கூடினதாக இருக்கு விஷயாபேக்ஷம் அந்த ரசம் ஔச்சித்யம்ங்கறது என்னன்னா விஷயாபேட்சம் கிஞ்சிது விவேதவான் விவேதவது விஷயத்தை பொறுத்து இங்கேயும் அங்கேயும் கொஞ்சம் மாத்தி சொல்றோம் ஆஸ் அ ஜென்ரல் ரூல் நம்ம எடுத்து என்ன எடுத்துக்கணும்னா ரசத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு ஔச்சித்யத்தோட சங்கடனாவ உபயோகப்படுத்தணும் சமாசங்களை உபயோகப்படுத்தணும் அங்கங்க விஷயம் பேஸ் பண்ணி அது குலக்கமா இருக்கட்டும் இல்ல முக்தகமா இருக்கட்டும் இல்ல கத்தியமா இருக்கட்டும் ஆக்கியாய்காவா இருக்கட்டும் கதாவா இருக்கட்டும் அங்கங்க தேர் ஆர் ஸ்லைட் வேரியன்சஸ் டிபெண்டிங் ஆன் த டைப் ஆஃப் ஒர்க் அதுவா அல்லது பத்தியவத்யபந்தேபி சோ இத கன்க்ளூஷன் இந்த ஸ்லோகத்தினுடைய ஒரு அன்வயம் மாதிரி எழுதுறீங்க அவ்வளவுதான் பத்தியவது பத்தியம் போலவே கத்தியபந்தே அப்ப கத்தியத்திலும் கூட ரசபந்தோக்தம் ஔச்சித்யம் சர்வத்திர ரசத்தினால ஏற்படுகின்ற ஒரு ஔச்சித்யம் தான் எல்லா இடத்திலும் இருக்கும் சங்கடனாவில் உம் சர்வத்திர சம்ஸ்கிருத ரச்சனா பாதி தத்து விஷயாபேக்ஷம் கிஞ்சிது விசேஷவத்து பாதி விசேஷல் டு பேத கொஞ்சம் டிஃபரன்சஸ் இருக்கிற மாதிரி தெரியறது நது சர்வாகாரம் முழுமையாக இது கம்ப்ளீட்லி கத்தியத்துல இருக்கக்கூடிய பந்தம் வேற சங்கடனா வேற பத்தியத்துல இருக்கக்கூடிய சங்கடனா வேற அப்படின்னு கிடையாது நது சர்வாகாரம் கிஞ்சிதிவ விபேதவான் கொஞ்சம் இங்கேயும் அங்கேயும் உங்களுக்கு வந்து டிஃபரென்சஸ் இருக்கலாம் ததாகி கத்தியபந்தே அப்படி ந அதிதீர்கிருங்கார கருணையோ அகிக்காவா இருந்தா கூட விபிரலம் கருணம் வந்துருத்துனா தீர்கமாசம் போடக்கூடாது சமாசத்தை யூஸ் பண்ணக்கூடாது ஆஸ் எ ரூல் அதை எடுத்துக்கணும் நாடகாதோ அப்படி அசமாசா ஏவனா நாடகமா இருந்தா கூட உங்களுக்கு வந்து சமாசங்கள் இல்லாம தான் அந்த சங்கடனா இருக்கணும் ரௌத்ர வீராதி வர்ணனே விஷயாபேட்சம் து தூச்சித்யம் பிரமாணத்தா அபகிருஷ்யத்தே பிரகிருஷ்யத்தேவா சோ ஒரு அஹ் என்ன ரவுத்ர வீரம் போட்ரே பண்ற இடத்துல நமக்கு வந்து பிரமா பிரமாணாத்து எந்த ஒரு பிரமாணம் எங்க இந்த இடத்துல வந்து வேணும்னா நம்ம வந்து அந்த பிரமாணாத்துங்க முனியனுடைய சொல்றார் உம் சூர்ண பாதைஹி பிரசன்னைஹி அப்படின்னுட்டு இதுல இருந்து எடுக்கிறாருன்னு நினைக்கிறேன் உம் இதுல போடல உம் லோச்சனத்துல வந்து கீழே இருக்கு வாக்கிய அபிநய லக்ஷனே வாக்கியாபிநயம்னுட்டு ஒரு டெக்ஸ்ட் இருக்கு அந்த டெக்ஸ்ட்ல வந்து சூர்ணபாதை பிரசன்னு சாஸ்திரத்துல வாக்கிய அபிநயம்ங்கிற ஒரு செக்ஷன்ல நாட்டியசாஸ்திரத்துல இருக்கக்கூடிய ஒரு கொட்டேஷன்ல சூர்ணபாதை பிரசன்னு இருக்கு ஒரு நாடகமானது அங்கங்க ரசமா இருக்கட்டும் வீரரசம் போற்றே பண்ற இடமாவும் இருந்தா கூட நாட்டகமா இருந்ததுன்னா நமக்கு ஒரே பாதம் ஃபுல்லா அப்படியே இருக்கணுங்கிற அவசியம் இல்ல அங்கங்க கொஞ்சம் உடச்சு இருந்தா நன்னாதான் இருக்கும் ஏன்னா கிளாரிட்டி ஆஃப் தாட் இருக்கும் எக்ஸ்பிரஷன் இருக்கணும் ஆடியன்ஸ்க்கு புரியணும் உங்களுக்கு வரிசையா சொல்லி எங்க இருந்து ஆரம்பிக்கிறான் எங்க முடிக்கிறான்னே புரியாது அப்புறம்ல அதனால நாடகாதோ அப்படி அசமாசா ஏவ டட்டனா சமாசம் இல்லாமல் தான் இருக்கணும் ரௌத்ர வீராதி வர்ணனை ரௌத்ரம் வீரம் முதலிய வர்ணனைகள் இருக்கும் இடத்தில் விஷய அபேட்சம் விஷயத்தை பொறுத்து ஔச்சித்யம் விஷயாபேட்சம் தூ ௌச்சித்யம் பிரமாணத்த நாட்டியசாஸ்திரத்தினுடைய பிரமாணத்தை வைத்துக்கொண்டு அபகிருஷ்யே குறைவு பிரகிருஷ்யதே அதிகம் இருக்கலாம் அபகிருஷ்யதே குறைவாக இருக்கிறது பிரகிருஷ்யதே அதிகமாக இருக்கிறது அந்தந்த பொறுத்து இருக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி கொடுக்கிறார் ஆகியாயாம் ந அத்தியந்தம் அசமாசா அப்படி நாடகாதோ ந அதிதீர்கீர்கமாசா ச இங்கனா திக் அனுசர்த்தவியா சோ ஆக்கியாவிலயும் ரொம்ப சமாசங்களே இல்லாமல் இருக்கக்கூடியதா இருக்க கூடாது அதே போல நாடகத்திலேயோ தீர்க்க சமாசங்கள் போட்டு இருக்கணும்ங்கிறது அவசியம் கிடையாது வேணி சம்மார மாதிரி நாடகம் எடுத்தோம்னா திடீர்னு தீர்க்க சமாசத்தோட நிறைய செக்ஷன்ஸ் இருக்கும் அதெல்லாம் ஒரு ஔச்சித்யம் கிடையாது ஆக்சுவலி பார்த்தோம்னா அந்த இடத்துல வந்து வெறும் ஒரு சாரியட்டியர் சொல்லுவான் சூத்தன் வந்து சொல்லுவான் அவன் தேரோட்டி வந்து எதுக்கு சமாசம் போட்டு அவன் வந்து இப்போ சொல்லணும் அவசியமே கிடையாது அந்த இடத்துல அதெல்லாம் ஒரு ஔச்சித்யம் கிடையாது இருந்தாலும் நல்ல நாடகம் அதனால கேட்டுருப்போம் பரவாயில்ல ஆஹ் இந்த ஸ்லோகம் வந்து கிடையாதுன்னு நினைக்கிறேன் உங்களோடதுல விவேகோ யோயம் விதாயி அஸ்மது ந யான்னு ஒரு ஸ்லோகம் அது இருக்காது உங்களோடதுல அது உற்றுவோம் அது வேண்டாம் இதானிம் அப்படின்னு ஆரம்பிக்கும் இப்போ இந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கும் இதானியம் அலட்சியக்ரமியங்க துவனி பிரபந்தாத்மா ராமாயண மகாபாரதாதோ பிரகாசமான யதா பிரகாசனம் பிரதிபாதியே ராமாயணம் இந்த இப்போ அலட்சியக்கிரமியங்கியம்ங்கிறது ரசத்வனி ரசத்வனியில பிரபந்தத்துக்கு ஏத்தா மாதிரி என்னென்னலாம் நான் ஔச்சித்யம் சொன்னோமோ அந்த ரசத்வனியில அது வந்து மகாபாரதத்துலயும் இருக்கு இது இப்பொழுது அலட்சியக்கிரமங்க தனி அப்படின்னா ரசத்வனி பிரபந்தாத்மா பிரபந்தத்துக்கு ஆத்மாவாக இருக்கக்கூடியது ஒரு பெரிய துவனி காவியத்துக்கு இதுதான் ஆத்மாவா இருக்கக்கூடிய ரசத்வனி அலட்சியக் ராமாயண மகாபாரத அதோ பிரகாசமான ராமாயணம் மகாபாரதம் முதலியவைகள்லயும் அது பிரகாசமான விளங்குகின்றது அந்த ரசத்வனிங்கிறது பிரசித்த ஏவ தசியத்து பிரசித்தம் அது பிரசித்தம் தான் தசிய தூ பிரகாசனம் பிரகாசனம் தத் எப்படி அதை வந்து பிரகாசிக்கணுமோ இத வந்து இந்த இடத்துல தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு ஃபுல் ஸ்டாப் இருக்கணும் பிரசித்தா ஏவ இருக்கோ இல்லையோ ஆ சோ பிரசித்தம் தான் அது தசிய தூ யதா பிரகாசனம் தத் பிரதிபாத்தியதே அது எப்படி தெரிவிக்கணுமோ அதை நான் அந்த பிரகாச அது தெரிவிக்கக்கூடிய அந்த முறையை நான் இப்பொழுது காண்பிக்கிறேன் அப்படின்னு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஒரு அஞ்சு ஸ்லோகங்கள் இருக்கு இந்த இடத்துல காரிகா அஞ்சு காரிகாவை வரிசையா படிக்க சோ விபாவ பாவானுபாவ சஞ்சாரி ஔச்சித்ய சாருணகா விதி கதாசரீரஸ்ய விரத்தசிய உத்ரேஷித்தவா இதிவிருத்த வசா வசாயாத்தம் इतिवृत्तवश आयातां त्यक्त्वा अननुगुणां स्थितिम् उत्प्रेक्ष्यापि अन्तराभीष्टरसोचितकथोन्नयः सन्धिसन्ध्यङ्गघटनम् रसाभिव्यक्ति अपेक्षया न तु केवलया शास्त्रस्थितिसम्पादन इच्छया उद्दीपनप्रशमने यथा अवसरमन्तरा रसस्य आरब्धविश्रान्तेः अनुसन्धानम् अङ्गिनः अलङ्कृतीनाम् शक्तावपि आनुरूप्येण योजनम्

இருக்குன்னு சொன்னோமோ இல்லையோ சோ பிரபந்தம் ஒரு பெரிய காவியம் கூட ரசத்துக்கு வியஞ்சகமாக ஆகலாம் அதுல இருக்கக்கூடிய ரூல்ஸ் நிபந்தனம் அது என்ன அப்படின்னா விபாவ இந்த இக பிரபந்தசிய வியஞ்சகத்துவம் சொல்றார் விபாவம் ஒன்னொன்னா இங்க வந்து கீழே சொல்ல போறாரு சோ முதல்ல வந்து விபாவ பாவ அனுபாவ சஞ்சாரி ஔச்சித்ய கதா கதாசரீரஸ்ய அப்படின்னு இருக்கு இந்த கதானுடைய கதையினுடைய ஒரு சரீரம் இருக்கே அந்த என்டையர் பிளாட் ஆஃப் அ ஸ்டோரி இருக்கே அந்த பிளாட் எடுத்துட்டோம்னா அது வந்து அழகா இருக்கு சாரு ரொம்பவும் அழகா இருக்கு எதனால அழகா இருக்குன்னா ஔச்சித்ய சாரு அது ஔச்சித்யத்தோட வந்து அழகா இருக்கு எததெல்லாம் ஔச்சித்யத்தோட அதுல போட்டிருக்கோம்னா விபாவ பாவ அனுபாவ சஞ்சாரி இவைகள் எல்லாம் அதுல வந்து ஔச்சித்யத்தோட இருக்கு விபாவங்கள்னா என்ன விபாவியதே ஹி ரத்தியாதிஹி எத்த ஏன விபாவியதே விபாவோ நாம ஆலம்பன விபாவகா உத்தீபன விபாவகா ஏதனால் ரத்திங்கிறது நமக்கு அறியப்படுகிறதோ இந்த ஒரு துஷ்யந்தன் சகுந்தலா இருந்தாதான் நமக்கு ரத்தி புரிய போறது துரியோதனன் பீமன் இருந்தாதான் நமக்கு உற்சா உற்சாகம் புரியும் அந்த மாதிரி துஷ்யந்தனும் அந்த மானும் இருந்தாதான் நமக்கு வந்து பயம் புரிய போறது அது அந்த ரெண்டு பர்சன்ஸே இல்லைன்னா மனசுல அந்த ஸ்தாயி பாவம் வரப்போறது இல்ல சோ விபாவியதே இது விபாவா ரத்திகி அனேன விபாவியதே இது அயமேவ விபாவகா அது உத்தீபன விபாவம் ஆலம்பன விபாவம்னு ரெண்டா இருக்கு அடுத்தது விபாவ பாவன்னு ஒண்ணு போட்டிருக்காரு பாவங்கிறது சாயி பாவத்தை சொல்றார் சரி அடுத்தது அனுபவத்தை சொல்றார் அதுக்கப்புறம் சஞ்சாரி அனுபவியத்தேங்கிறது அனுபாவியத்தே ரத்திகி அனுபாவது ஒரு விகாரா பாவ சம்சூச்சனாத்மகா அனுபாவகா அப்படின்னு இருக்கு பாவத்தை தெரிவிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒருத்த மனுஷன் வந்து சும்மா நின்னுட்டு இருந்தான்னா அதே துஷியந்தன் அந்த மிருகத்தை பொறுத்தவரையில் அவன் வந்து பயானகத்துக்கு ஒரு விபாவமா ஆறான் சகுந்தலா பொறுத்த வரையில் ஸ்ருங்காரத்துக்கு விபாவமா ஆகுறான் அப்போ அது எப்படி ஸ்ருங்காரத்துக்கு விபாவமா ஆறான்னா சில ஆக்சன்ஸ பண்ணணும் அவன் வில்லேந்தின்ட்டு அவன் அம்ப கோத்துண்டு அப்படி நின்னுட்டு இருந்தான்னா பயானகத்துக்கு அவன் வந்து ஆலம்பர விபாவம் அவன் வந்து புஷ்பத்தை கையில வச்சுட்டு பாத்துட்டு இருந்தான்னா சகுந்தலாவ அவன் சிங்காரத்துக்கு ஆலம்பரம் இருப்பான் அது அனுபாவம்னு பேரு என்னென்ன ஆக்சன்ஸ் பண்றானோ அது அனுபவம் அதே வியபிச்சாரி பாவங்கள்ங்கிறது சஞ்சாரி பாவம்னு பேரு சோ விசேஷாத்து இதெல்லாம் நம்ம வந்து சாகித்ய தர்ப்பணத்துல படிச்சிருக்கோம் விசேஷாத்து ஆபிமுக்கியன சரந்தா வியபிச்சாரிணா ஸ்தாயினி உன்மக்ன நிர்மக்னாக திரயஸ்திரிம்சா திரயஸ்திரிம்சத் தத்பிதாக முப்பத்தி மூணு வெபிசாரி பாவங்கள் இருக்கு வந்து தெரிவிக்கிற மாதிரி ஒரு விபாவம் அனுபவம் எதிர்நோக்கி வந்ததே ஆனால் அப்போ இது வந்து எழும்பும் குறையும் சமுதிரத்துல இருக்கக்கூடிய தரங்கங்கள் மாதிரி இந்த ஸ்தாய் பாவத்தில இருந்து வெபிசாரி பாவங்கள் மேலே வரும் குறையும் வரும் குறையும் அப்படி இருக்கும் அதனால இப்போ காரிக்கையில எப்படி இருக்கு விபாவ பாவ அனுபாவ சஞ்சாரி ஔச்சித்ய சாருணகா இந்த மாதிரி விபாவங்கள் அனுபாவம் வெபிஜாரி பாவங்கள் இவைகளினுடைய ஸ்தாயி பாவங்கள் இதெல்லாம் ஒரு ஔச்சித்யத்தோட அழகாக இருக்கக்கூடிய கதாசரீரஸ்ய கதா க கதையினுடைய ஒரு ஓட்டம் வித்தசிய கதை சரீரம் அல்லது விரத்தம் இல்லைன்னா உத்ரேக்சிதம் இதுல வந்து இந்த கதாசரீரம் வந்து ரெண்டு வகைப்படுறது விருத்தம் அப்படின்னா ஏற்கனவே நடந்த ஒரு விஷயம் இதிவிருத்தம் யார் ஏதோ ஒருக்கு நடந்த கதையை சொல்றோம் அல்லது உத்ப்ரேஷிதம்னா கவியனுடைய ஃபேன்சி இது எதர் உற்பாத்திய வஸ்து ரெண்டு சொல்றோம் இல்லையா உற்பாத்திய வஸ்து இன்னொன்னு ஒன்னு உண்டு உம் இந்த விபாவ அனுபவ ஒரு நிமிஷம் ியோச்சித்திய சஞ்சாரி ஔச்சித்ய சாருணகா கதாசரீரஸ்ய போட்டுட்டோ அந்த ரெண்டு வகைப்படுறது விருத்தசிய அல்லது உத்ரேஷிதான் இருக்கு விருத்தசியாங்க புராணாதி புராணத்துல வந்து பிரசித்தமா இருக்கக்கூடியது அல்லது உத்ரேக்ஸ்யாங்கர்ச்சே கவி வந்து ஸ்வயமா கல்பித்தமா இருக்கக்கூடிய விஷயம் உத்ரேஷித்த வா சோ கதா சரீரச அந்த கதா சரீரத்தினுடைய விதிஹி விதிங்கிறது என்ன பிரபந்தசிய ரசாதினா வெஞ்சகத்துவே பிரதமம் நிபந்தனம் நிமித்தம் பவதி இதுதான் வந்து அந்த லாஸ்ட் லைன் எடுத்துக்கணும் பிரபந்தசிய நியாமகம்னு இருக்கும் இல்லையோ அந்த லாஸ்ட் லைனை இதோட இப்ப நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கணும் ஓகே உம் புரியறதுதான் தெரியறது இல்லையா அது ஆஹ் ஓகே சோ வந்து கவி எய்தர் கல்பிதமா இருக்கலாம் விர்த்தம்ங்கிறது புராணத்துல இருக்கக்கூடியது அல்லது உத்ரேஷித்தம்னு சொல்றது வந்து கவி சுயமா கல்பிதமா இருக்கும் இது இந்த மாதிரி இருக்கக்கூடிய காவிய கதா கதாசரீரஸ்ய கதையினுடைய உருவம் இருக்கு அந்த என்டயர் காவியத்தினுடைய உருவமானது அதனுடைய விதி என்னது பிரபந்தசிய நியாமகம் அதுதான் நமக்கு வந்து பிரபந்தசிய நியாமகம் பவதி பிரபந்தம் வந்து வியஞ்சகமாக இருக்கும் இடத்தில் இதுதான் எனக்கு நியாமகமா இருக்கும் சோ முதல்ல விபாவ அனுபவாரி சம்யோகாத்து ரசிங்க அவைகளினுடைய இப்படிப்பட்ட ஒரு கதை அந்த கதை வந்து எய்தர் இதிவிருத்தமா இருக்கலாம் இல்லைன்னா உத்ரேஷிதமா இருக்கலாம் நமக்கு வந்து ரூல்ஸ் இந்த ரூல்ஸ் சொல்லும்படியாக நமக்கு காவியத்தினுடைய டிவிஷன்ஸ் அவர் கொடுக்கிறார் அழகா அடுத்த ஸ்லோகம் பாத்தீங்கன்னா இதிவிருத்தவஷ ஆயாத்தம் ஆஹ் தியக்தா அனு அனனுகுணம் ஸ்திதிம் உத்பிரேஷியபி அந்தராபீஷ்ட ரச உச்சித கதோனயஹான்னு டு அடுத்த ஸ்லோகம் இருக்கு சோ கதா கதைக்கு நமக்கு வந்து அனனுகுண ஸ்திதி என்னென்ன எல்லாம் ரசத்துக்கு பிரதிகூலமாயிருக்கோ அதெல்லாத்தையும் விட்டு டு அப்படிங்குற ஒரு கதை இருக்கு இதிவிருத்தம் இருக்கு மகாபாரதத்துல வந்து துஷ்யந்தனும் சகுந்தலையினுடைய ஒரு ச இதை பார்த்தோம்னா துஷியந்தனத்தை வந்து சகுந்தலை இதுல நிக்கிறான் சபையில நின்ன உடனே அவ கேக்குறான் உன்னுடைய பிள்ளை இது நீ வந்து ஒத்துக்கோ நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணியோ இல்லையோ அப்படிங்கிறா அவனுக்கு ஞாபகம் வச்சுண்டே மகாபாரதத்துல எப்படி இருக்குன்னா ஸ்மரன் அப்பிங்கிறார் ஞாபகம் வச்சுண்டே அவன் என்ன சொல்றான்னா நீ வந்து வெறும் ஒரு ஒரு இதுல புருஷனை தேடி போக்குறவன் ஒன்ப பேச்செல்லாம் நான் நம்ப முடியாது உங்க அம்மா அப்சரஸ் ஸ்திரீ இதெல்லாம் நான் எப்படி நம்ப முடியும் அதெல்லாம் நம்ப மாட்டேன் நீ போ சும்மா என்ன நீ வந்து இது பண்ற அப்போ ஒரு பெரிய ஸ்பீச் குடுக்கறான் மனைவிங்கிறவ வந்து எப்படி இருக்கணும் நான் உனக்கு பட்ட நீ என் வார்த்தையை நம்ப மாட்டேங்கிறியாங்கிறச்சி அப்படியும் அவன் ஒத்துக்க மாட்டேங்கிறான் அசரீரி வாக்கு வந்து சொல்றச்சே சரி நான் உன்ன போனா போறதுன்னு ஒத்துக்கிறேங்கிறான் அந்த மாதிரி அவன் வந்து ரொம்ப ஒரு கயவனா பிஹேவ் பண்றான் மகாபாரதத்துல ஆனா அதே மாதிரி காளிதாசன் எடுத்து சொல்லியிருந்தான்னா நமக்கு வந்து ஒரு ஒரு அழகாவே இருந்திருக்காது காவியம் துஷியந்தனை வந்து ஒரு பெரிய நோபல் கேரக்டரா போட்டு அவனுக்கு ஒரு ஷாபம்ங்கிற ஒரு இதை கொண்டு வந்து அதெல்லாம் வந்து இதிவிரத்தம்னு மகாபாரதத்துல பிரசித்தமா இருக்கக்கூடிய கதையை எடுத்துட்டா கூட கவி என்ன பண்றாருன்னா அந்த இதிவிருத்த வச ஆயாத்தம் கதையில் இருக்கக்கூடிய அனனுகுணாங்கூலாம் ஸ்திதிம் ரசத்துக்கு பிரதிகூலமா இருக்கக்கூடிய ஸ்திதியை தியக்துவா விட்டுட்டு அதுக்கப்புறம் உத்ரேக்ஷிய தானே ஸ்வயம் கல்பனாம் விதாய தான் வந்து ஒரு ஒரு அந்த துர்வாசரனுடைய சாபம்ங்கறத கல்பனை பண்ணி நடுவில் மத்தியே ரசோச்சித ரச உச்சித கதா உன்னயான்னு இருக்கு அபீஷ்ட ரச தன்னு தனக்கு விருப்பப்பட்ட ரசம் அதற்கு உச்சிதமான கதை அந்த கதையை உன்னையக எடுத்துட்டு போகணும் உன்னையகா சோ தன் தான் இஷ்டப்பட்ட ஒரு ரசத்துக்கு அனுகுணமா என்னெல்லாம் கொண்டு வரணுமோ அத ஒரு கவி கொண்டு வரணும் சோ மகாபாரதத்துல பண்ணிருந்தான்னா யாருமே இன்னைக்கு சாக்குந்தளத்தை தொற்றுக்க மாட்டோம் இன்னை வரைக்கும் நம்ம சாக்குந்தளத்தை எடுத்து படிச்சு ரசிக்கிறோம்னா அவருடைய சிங்கார ரசத்துக்கு உகந்தா மாதிரி அவர் கதைய மாத்தினார் சகுந்தலையையும் கேரக்டரை மாத்தினார்

அந்த சயான்னு சொல்லி ராமன் தவிக்கிற தவிப்ப காமிச்சு நமக்கு வந்து ராமன் பேர்ல ஒரு ஐயோ பாவம்னு நம்ம நினைப்போம் வெறும் ராமாயணம் படிச்சோம்னா நமக்கு அவர் பேர்ல ஒவ்வொரு இதுவும் வராது கோவம் தான் வரும் ராமன் மேலம் எப்படி சீதைய விட்டாருன்னு கோவம் தான் வரும் ஆனா உத்தரராம ராமச்சரித்தம் படிக்கிறது ஐயோ பாவம் போனா போறது அப்படின்னு தோணும் நமக்கு ஒரு ஒரு பத்து ஹெல்ப்லெஸ்னு தோணும் எக்ஸாக்ட்லி போனா போறதுன்னு தோடி போயிடும்

அப்படியே இதிவிருத்தம் வந்து தனக்கு ஏத்த மாதிரி ரசம் மாத்துக்கலாம் கவின் இருந்தது அடுத்தது நாடகத்துக்கு வரோம் நாடகத்துல வந்து ஏராளமான ரூல்ஸ் இருக்கு என்னென்னலாம் ரூல்ஸ் இருக்குன்னா அதுல வந்து சந்தி சந்திங்கரைச்சு ஆஹ் சந்தினா முக சந்தி பிரதிமுக சந்தி கர்ப்ப சந்தி விமர்ச சந்தி நிர்வாக சந்தின்னுட்டு அஞ்சு விதமான சந்தி நாட்டகத்துல இருக்கு அது ஒரு பீஜம் பிளாட்டு பிளாட் வந்து எப்படி விவரிக்கிறது அதுக்கப்புறம் அது நஷ்டமாயிடுறது அதுக்கப்புறம் திருப்பியும் வருது இந்த கிளைமேக்ஸ் ஆன்டி கிளைமேக்ஸ் அதுக்கப்புறம் எல்லாம் கூடி வந்து இந்த மாதிரி ஃபைவ் பார்ட்ஸ் இருக்கு நமக்கு ஒரு நாட்டகத்துல அதுக்கு சந்தின்னு பேரு முக சந்தி பிரதிமுக சந்தி கர்ப்ப சந்தி விமர்ச சந்தி அப் நிர்வாக சந்தின்னு அஞ்சு இந்த ஒவ்வொரு சந்தியிலையுமே உங்களுக்கு அங்கங்கள் இருக்கு சந்தி அங்கம் அப்படின்னு பேரு சோ சந்தி அங்க கட்டணம்னு சொன்னோம் சோ என்னது பரிகர நாம் இதெல்லாம் வந்து அறுபத்தி சதுஷஷ்டி அறுபத்தி நாலு சந்தியங்கங்கள் இருக்கு அந்த அறுபத்தி நாலு சந்தி அங்கங்களும் கட்டனம் சேர்க்கிறதுங்கிறது இருக்கே எதுக்குன்னா ரச அபிவியக்தி அபேட்சையா ந பண்ணக்கூடாது கூடாது அப்படிங்கிறார் ரச அபிவியக்திய பொறுத்து அதாவது நது கேவலையா சாஸ்திரஸ்திதி சம்பாத இச்சையாங்கிற ரசத்தை அபிவியக்தி செய்யும் முறையில் இந்த சந்தி சந்தியங்கெல்லாம் பண்ணணுமே தவிர கடனம் குறியாத் நது கேவல சாஸ்திர திருஷ்டியா இல்ல சாஸ்திரத்துல வந்து அறுபத்தி நாலு சந்தியங்கங்கள் இருக்கு எல்லாத்தையும் நான் கொண்டு வந்து புகுத்தியே தீருவேன் அப்படின்னு சொல்லி ஜோடிச்சோம்னா கதையில ரச பரிமளிப்பு இருக்காது சோ ஸ்லோகம் எப்படி போறது நத்து சாஸ்திரஸ்தி சம்பாதன இச்சையா சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய ஸ்திதி எல்லா விதிமுறைகளையும் சம்பாதன இச்சையா அதை வந்து ஷையணும் அப்படின்னுட்டு பரத் அதை இங்க அழகா போட்டிருக்காரு பாருங்க பரதாதி பிரணீத சாஸ்திரிய சித்தாந்த அனுசரண ஸ்பிருகா மாத்திரேனன்னு இருக்கீங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பாருங்க ஆஹ் சாஸ்திரஸ்தி சம்பாதன இச்சையா சாஸ்திரம்ங்கிறது என்ன பரதன் பண்ண சாஸ்திரம் நாட்டிய சாஸ்திரத்துல இருக்கக்கூடிய சித்தாந்தங்கள் ஆஹ் அந்த சித்தாந்தங்களை வந்து அனுசரிச்சு எல்லா சந்தி சந்தியங்களுக்கும் போட்டுத்தான் தீருவேன் அப்படின்னு போடக்கூடாது நது அப்படிங்கிறார் வெறும் சாஸ்திரத்தை மனசுல வச்சுட்டு காவியம் எழுத கூடாது ஆனா எத மனசுல வச்சுக்கணும் ரச அபிவியா ஏவ சந்தி சந்தியங்க கட்டனம் ரசத்தை மனசுல வச்சுட்டுதான் பண்ணணும் அப்படிங்கிறார் அடுத்தது அஹ் அடுத்த ஸ்லோகம் உத்தீபன பிரசமனே யதா அவசரம் அந்தரா ரசசிய ஆரப்த விசிராந்தேகே அனுசந்தானம் அங்கினஹான் இருக்கு அஹ் உத்தீபன பிரசமனை ரசசிய உத்தீபன பிரசமனை ரசம் வந்து உத்தீபம் ஆகணும் அதுக்கப்புறம் பிரசமனம் அது வந்து அடங்கணும் இது எல்லாம் எப்படி இருக்கணும்னா யதா அவசரம் அந்தரா அந்தரான மத்தியே இங்க பாருங்க நம்ம மத்தியே நடுவுல நடுவுல யதா அவசரம் எப்படி நமக்கு வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி உண்டாச்சுன்னா அந்த இடத்துல ரசசிய உத்தீபனம் ஒரு குட்டி ரசத்துக்கு ஒரு உத்தீபனம் ஏற்படுத்துறது அதுக்கப்புறம் பிரசமனம் அதை முடிச்சுடணும் இது வந்து இதுதான் சோ விபாவ அனுபவங்களை முதல்ல சொன்னோம் அதுக்கப்புறம் இதிவிருத்தத்துல அனனுகுணம் ரச பிரதி விட்டுடணும் அதுக்கப்புறம் சந்தி அங்கங்கள் வந்து வெறும் சாஸ்திர திருஷ்டியா பண்ணக்கூடாது அதுக்கப்புறம் ரசம் அங்கங்க ஆகணும் அதுக்கப்புறம் ஆகணும் இது போர்த் ரூல் அதுக்கப்புறம் பிப்த் ரூல் பார்த்தோம்னா ஆரப்த விஸ்ராந்தேகே ரசசிய அனுசந்தானம் ஆரப்த ஆரப்தேக பிரபந்த ஆரம்பது அவசானம் பர்ந்தம் ஆரப்த ஒரு டெக்ஸ்ட் ஆரம்பிக்கிறதுல இருந்து அதனுடைய எண்டு வரையில் அந்தம் வரையில் அங்கின ரசசிய அனுசந்தானம் அங்கியா பிரதானமா இருக்கக்கூடிய ரசத்தை தொடர்ச்சியா நம்ம விடாத அதை உபயோகப்படுத்தின்னு வரணும் அத காம்ச்சு வரணும் இதுதான் ரூல் அதுக்கப்புறம் சிக்ஸ்த் ரூல் பாத்தோம்னா அலங்கிருதினாம் சக்தா வபி அனுரூபியண யோஜனம் இத ரெண்டாவது உல்லாசத்துல பெருசா சொல்லி நம்ம உத்தியோகத்துல அலங்காரங்களை அனுரூபியேண அனுரூபியேண ரச அனுகுண்யேன யோஜனம் இதுதான் ஆறாவது ரூல் சோ இப்ப ஒவ்வொன்னா ரூல்ஸ் பாத்தோம்னா முதல்ல வந்து இந்த இந்த விபாவ அனுபவங்கள் எல்லாம் வந்து கரெக்டா போட்டுக்கணும் நமக்கு அது உச்சிதமா இருக்கணும் அதுக்கப்புறம் இதுனால இது பண்ணி அத வந்து தானே அந்த கதையை வந்து ரசமா கொண்டு வந்து அந்த கதையை முடிக்கணும் எப்படி இருந்தாலும் அந்த கதைய அது ரெண்டாவது ரூல் ஆமா அவரே அதுக்கு உட்பிரச்ச அலங்காரம் எல்லாம் போட்டு அதை பண்ணி அந்த கதையை அழகா ஏஸ் டு தி அப்புறம் இந்த நாட்டிய சாஸ்திர சொல்லி இருக்கிறது எல்லா விதிமுறையும் கட்டாயம் போட்டுத்தான் ஆகணும்னு எல்லாத்துலயும் போட்டு அந்த அந்த கதைய இது பண்ண ரசம் வராதபடி பண்ணக்கூடாது அந்த சந்தி சந்த கட்டணக்கு என்ன ரசத்துக்கு அபேக் இருக்கோ அதை தான் போடணும் அது மூணாவது அப்புறம் அடுத்தது வந்து உத்தீபனம் அப்புறம் அது வந்து எந்த இது இருக்கோ அதுக்கு வந்து அதுக்கு சமணமும் உத்தீபனமும் ஆகணும் அது அதுக்கு சமனமும் ஆகணும் அது என்னன்னா அது மாத்தம் ஒன்னு சொல்லிடு இல்ல அதாவது என்ன சொல்றேன்னா அந்த இடத்துல வந்து அங்க ரசங்களை பத்தி சொல்றாரு நாட் அங்கீரசம் நோட் பண்ணிக்கோ அங்க ரசங்கள் இப்ப நமக்கு வந்து அஹ் உத்தராம சரித்திரத்துல விபரம்ப சிங்காரம் தான் பிரதான ரசம்னு எடுத்துட்டோம்னா அதுல அங்கங்க நடுவுல அந்த குதிரைய பார்த்து இந்த வட்டுக்கள் எல்லாம் ஒரே சிரிப்பா இருக்கும் அந்த இடத்துல

அதே மாதிரிதான் பிரதான ரசம் வந்து ஆரம்பத்தில இருந்து முடிவு வரையில் வியாபிச்சு இருக்கணும் ஆமா இந்த கருணா கருணா ரசம் கருணை கருணை அதுக்கு நடுவுல நீ இன்னைக்கு என்னோ ரசத்தை போட்டு அதை போட்டு இத போட்டு குழப்பி அடிச்சு பண்ணக்கூடாது எந்ததுன்னு தெரியாம கூடாது ஆமா இது ஃபிஃப்த் ரூல் கடைசி ரூல் ஆறாவது இது இது அஞ்சாவது அப்புறம் அலங்கார அலங்கிருத்தி நாம் அலங்காரங்கள் சக்தோ அப்படி முடிஞ்சா கூட அலங்காரங்கள் அந்த இதுக்கு தக்கனபடி போடணும் ரசத்துக்கு அனுபவமா இருக்கணும் ரசத்துக்கு தக்கனபடி போடணும் ஆமா இது ஒரு அலங்காரமா இருக்கும் அது ஒரு அப்படி இதற்கும் அந்த இடத்துல அலங்கிருத்த ஒரு கதைக்கு வந்து சக்தி இருந்த பொழுதிலும் எனக்கு வந்து நூறு அலங்காரம் தெரியும் தெரிஞ்சா கூட இந்த இந்த ஸ்லோகம் வந்து இந்த அலங்காரம் போடணும் அப்படின்னு போட்டு அந்த ரசத்து கொலைக்கிற மாதிரி இருக்கக்கூடாது ஆமா அந்த அலங்காரம் யூஸ் பண்ணக்கூடாது அவசியமோ அதுதான் யூஸ் ஆமா சோ இதுக்கு வந்து மேல இருக்கிறது வந்து ஆக்சுவலி இந்த இந்த காரிக்கையினுடைய அர்த்தம் தான் வித்தியில அவர் சொல்றார் இதை வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம்